Dude, I almost had you. சவுண்ட் ஆஃப் மேஜிக்கோட எபிசோட் டூக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி ஒரு எபிசோடு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மந்திரவாதியை காட்டுறாங்க. அவர் யோனாயி போகும்போது அண்ணாரா சுமனாரான்னு சொல்லியிருப்பாரு, ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போகும், இவர் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அந்த பார்க்கெல்லாம் சுற்றி காட்டுவார், ராட்னத்தில் யோனாயியை உட்கார வச்சு அந்த வியூஸ்லாம் காட்டியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க யோனாயி. நேற்று நைட்டு என்னதான் நடந்தது, அது உண்மையா இல்லை கனவா? கண்டிப்பாக கனவாக இருக்காது. அந்த காற்று அடித்ததெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது, அந்த பச்சை புல்லோட வாசனை கூட எனக்கு அப்படியே தெரியும். அப்படி அவள் யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் நாகில் தூ ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வரான். வந்துட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு, நீ சொன்னதை நேற்று நைட்டை நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், அதான் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாத ப்ராப்ளம்ஸ், அது என்னதான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ சொன்ன இல்லையா, அது உண்மைதான். இந்த உலகத்தில் நிறையா மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது, பட் என்னதான் இருந்தாலும் மேஜிக்குங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அது என்னோட கருத்து. நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்னு நீ என்கிட்ட கேட்டேன்னா, அதை பற்றி வேணா நம்ம பேசுவோமா, நீ ஃப்ரீயாக இருப்பியா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. சிந்தனையில் இருந்த யூனாயி பட்டுன்னு எழுந்திருக்கிறா. அந்த சமயம் பார்த்து இவன் நீட்டின கூல்ட்ரிங்க்ஸை பட்டுன்னு எடுக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி யூனாயி கேட்குறா. என்ன பண்ணுறேண்ணா? ஐ எம் ஸோ சாரி, நீ என்கிட்ட ஏதாவது சொன்னியா? நான் ஒன்றும் சொல்லியே. பெல் அடிச்சிச்சு பாரு, பாய். இப்போ இவன் கையில் எழுதி வச்சிருந்த பிக்கப் லைன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை மறந்துட்டான் போல திரும்பி பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வாத்தி பாடம் எடுக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு மிஸ் ஆகிருக்குது, அசம்பிளிலையும் அவளை நான் பார்க்கல, இன்னமும் அவள் கிளாஸில் இல்லை, என்ன கதை அப்படின்னு சொல்லி பசங்களை கேட்குறாரு. இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னா வாதி கிளம்பிடுறாரு, பசங்களாம் சந்தோஷமாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாகில் தூ என்ன பண்ணுறான், அவனோட புக்கை எடுத்து ஏதோ பழைய புக்கு போல அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறான். அதை ஒரு மாதிரி யூனாயி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் போனோன்னா அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற புக்கை எடுத்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற அட்டையை மட்டும் கிழிச்சிட்டு அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிறான் மறைச்சி. அடுத்த சீனில் நம்ம யூனாயி போயிட்டு அந்த கடையை பார்க்குற ஓப்பன் ஆகி இருக்குது, உள்ளே ஓனர் காரன் இருக்கானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர், யார் மணி, நீ தான் நைட்டு மெசேஜ் பண்ண போனா நான் வேலையை விட்டு நிற்கிறேன்னு, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் நேத்தையே வந்தேன், கடை மூடி இருந்தது. ஆமாம்மா, சில டைம் கடை மூடி தான் இருக்கும், உன்ன மாதிரி பொண்ணுங்க பார்ட் டைம் வேலைக்கு வந்துட்டு ஒரு மூணு நாள் வேலை பார்த்துட்டு நின்னா கடை எப்படிமா ரெகுலராக இருக்கும், என்னால் ஓனரை ரீச்சே பண்ண முடியல, கடைக்கும் ஆளுங்க சரியாக வரதில்லை, என்னது ஓனரை ரீச் பண்ண முடியலையா? ஆமாம்மா, உனக்கு எதனா தெரியுமா, மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் கடைசியாக அவர் ஓன் கூட தான் பேசினாருன்னு சொன்னாங்க, அதான் கேட்குறேன். நம்ம யூனாயி என்ன ஆயிருக்கும் அப்படியே யோசிச்சுட்டு பார்க்குக்கு போகிறா. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்படியே சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கா. அந்த இடமே ஒரு மாதிரி திகிலாக இருக்குது. இந்த இடத்துல இவன் எப்படிதான் இருக்கான் அப்படின்ட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா. கீழே வந்துட்டு ஹலோ அப்படின்றா. அங்கேருந்து ஒரு சத்தம் ஹலோ அப்படின்னு கேட்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அங்கேருந்து வேற சவுண்டு வருது. யார் அங்கே அப்படின்னு பயத்துலேயே கேட்குறா. அங்கேருந்து ஒரு சவுண்டு, யார் அங்கே? இதை கேட்டோன்னே ஆடி போயிடுறா. இவ அப்படியே பயத்தோட போய் பார்த்தா அது ஒரு கிளி பயபுள்ள. அட, நீ தான் என் கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தியா? என்ன? ஹாய், என் பேர் தான் யூனாயி. அதுக்கு என்னன்றப்போ? என்னடா இந்த கிளிப்பயவுல எப்படி பேசுதுன்னு சொல்லி யூனாயி ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்ப அந்த கிளிப்பயவுல நீ பார்க்க கேவலமாகிறேன். உடனே நம்ம யூனாயி, நான் ஒன்றும் கேவலமாக இல்லை, நீ தான் கேவலமாகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனிவேஸ் நைஸ் டு மீட் யூன்னு சொல்ல. அதுக்கு என்னன்ற? நீ தான் கேவலமாகிற. அவன் இதுக்கு மரியாதைனா என்னென்ன சொல்லி கொடுத்துருக்க மாட்டான் போலன்னு சொல்லிட்டு யூனாயி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கிளிப்பயவில் என்ன சொல்லுதுன்னா, அந்த பாஸ் ஒரு புறம்போக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம யூனாயி ஷாக் ஆகி பார்க்குறா. இது அந்த மந்திரவாதி தான் சொன்னானான்னு சொல்லி அந்த கிளிப்பயவில் கிட்ட கேட்கும் போது, அந்த கிளிப்பயவில் அந்த பாஸ் ஒரு புறம்போக்கு, அவன் அப்படியே மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையாலே அந்த ஆள் மறைஞ்சு போயிட்டானான்னு சொல்லி யூனாயி கேட்க, அவன் மறைஞ்சு போயிட்டான் புறம்போக்கு, அவன் மறைஞ்சு போயிட்டான் புறம்போக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம யூனாயி ஒரு மாதிரி ஆயிட்டு அங்கேருந்து வெளியவே வந்துடுறான். இப்போ அதே பார்க்குக்கு இந்த ரவுடி கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூலில் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குங்களே, அதுங்க ஏதோ யூடியூப் சேனலில் விளாக் போடணுமா, அதுக்காக இந்த பார்க்குக்கு வந்திருக்குங்க. அப்போ கூட இருந்தாவா லேட்டாகுது, வாடி போகலான்னு சொல்லி கூப்பிட, அடியே
விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த பார்க் எடுத்து விளாக்ல போட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் மில்லியன் கணக்குல வியூஸ் போகும், ஆனா உனக்கு 10 சப்ஸ்கிரைபர் தானே இருக்காங்கன்னு சொல்லி பொசுக்குன்னு கேட்டுடுறா அவ. ஏ வாத்திய ஊட்டுன இருக்காது அவசரப்பட்டு அப்படி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அப்படி இவங்க விளாக் எடுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த பார்க்ல இருந்து வெளியே நம்ம யூனாயி போறா விறுவிறுன்னு. இவ எதுக்கு இந்த பார்க்குள்ள வந்தா? அதுக்கப்புறம் இவ வெளியே வரத விளாக் பண்ணும் போது இவங்க கேப்சர் பண்ணிருப்பாங்க. இவ எங்க இருந்து ஆக்சுவலா வெளியே வராங்கிற ஃபுட்டேஜ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம யூனாயி அவங்களோட பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஆக்சுவலா மறைஞ்சு போன இடத்துல போய் பாக்குறா. அந்த ஆள் அங்க இருக்கிறதுக்கான ஒரு தடயமும் இல்ல. அம்மா ஒருவேளை, இல்ல ஒருவேளை நான் சொல்றேன், என்னோட பாஸ் உண்மையாலே மறைஞ்சு போயிருந்தா அன்னைக்கு நைட் எனக்கு உதவி பண்ணால ஒரு மந்திரவாதி, அவன் நல்லவனா இல்ல கெட்டவனா இல்ல உண்மையாலேயே அவன் மந்திரவாதி தானா அப்படி தனக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறான். அவ வீட்டுக்கு போனோடனே குட்டி பாப்பா ஓடி வருது. யூனாயிய பார்த்தோன்னா அதுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆமா யூனாயி, உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்பதான் நம்ம யூனாயி திரும்பி பாக்குறா, அவளுக்கு பின்னாடி அந்த மந்திரவாதி. அவங்கள பார்த்து இவங்க ஷாக்காக மந்திரவாதி ஒரு ஹாய் சொல்றாரு. டேய் நீங்க என்னடா பண்ணின்னு இருக்கன்னு சொல்லி யூனாயி கேக்குறான். நான் கால் போன போக்கல அப்படியே நடந்து வந்தேன் ரோட்டு வழியா, அது கரெக்டா உன் வீட்டாண்ட வந்து விட்டுருச்சுன்னு மனசாட்சியே இல்லாம போய் சொல்றாரு மந்திரவாதி. ஏய் நீ பார்க்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தேன். உடனே மந்திரவாதி கண்ணை உருட்டி உருட்டி காட்டிட்டு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டுமா, எப்படிமா இப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ குட்டி பாப்பா மந்திரவாதிய பார்த்துட்டு, ஏய் மிஸ்டர், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டா இருக்கு, யாராவது உன்னை பார்த்தா மந்திரவாதின்னு சொல்லிட போறாங்க. எனது மந்திரவாதியா? இங்க பாரு பாப்பா, நான் உன்னை இப்பதான் பார்த்தேன், பார்த்தோன்னே இப்படி இன்சல்ட் பண்றியா பாப்பா? ஐயோ மன்னிச்சிடுங்க, உங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிருந்தா தட்டி விடு பாப்பான்னு சொல்லி மந்திரவாதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஒரு கச்சிஃப் எடுத்து மந்திர வித்தைகள்லாம் காட்டி அதை ஒரு கோழி மாதிரி காட்டுறாரு கச்சிஃப்லயே. குட்டி பாப்பா அதை வந்து பார்த்துட்டு வியந்து போகுது. டப்புனி இந்த கோழி முட்டை போட்டுருச்சுன்னு சொல்லி அந்த முட்டையை எடுத்து கொடுக்குறாரு. முட்டைய பரிசா வாங்கின குட்டி பாப்பா கன்சாமிதா அப்படின்ட்டு கொரியன் லாங்குவேஜ்ல நன்றிய தெரிவிக்குது. உடனே மந்திரவாதி இந்தாம இந்த கோழியவும் வச்சுக்கோன்னு சொல்லி அந்த கச்சிஃபால செஞ்ச கோழியை கொடுக்கும் போது, நீ படம் காட்டினதெல்லாம் போதும், தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி யூனாயி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அங்க ஒரு மூணு பேர் வரானுங்க. நான் யூனாயி. ஆமா இவன் யாரு? என்னப்பா நீயும் எதனா கடன் கிடன் கொடுத்துருக்கியா? இப்ப நம்ம யூனாயி குட்டி பாப்பா நீ உள்ள போன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா அந்த மூணு பேரையும். அப்ப அவனுங்க போற வழியில, இதுக்கு மேல எல்லாம் போ தேவையில்ல, நம்ம இங்க இருந்தே பேசலாம், உங்க அப்பா எங்க இருக்கான்னு சொல்லுமா, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சுதான் பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்தேன், இப்படி பண்றியாமா? சத்தியமா எனக்கு அவரு எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்லி யூனாயி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படிலாம் கேட்டா வேலைக்காகாது போலன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஹாஷா நடந்துக்கிறான். அப்பன் பார்த்து நம்ம மந்திரவாதி என்ட்ரி, அவன் கைய புடிச்சு தடுத்துட்டு, இங்க பாரு காசு கேட்க வந்தா காசை மட்டும் கேளு, அவங்க அப்பா எங்கிறாரு, அவங்க ஆயா எங்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத கதை? ஓஹோ காசை பத்தி கேட்கணுமா, சரிங்க அந்த காசை நீ குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மந்திரவாதி சட்டைய புடிச்சு கேட்டுன்னு இருக்காரு. மந்திரவாதி லைட்டா கைய புடிச்சு மடக்கி விட்டாப்புல கை டொடுக்கு டொடுக்குன்னு உடையுது, கத்தின கிடக்குறான் அந்த மனுஷன் வழியில. இப்ப மந்திரவாதி யூனாயி கிட்ட போயிட்டு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு உதவி பண்ணு சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இப்ப யூனாயி மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ உண்மையாலே ஒரு மந்திரவாதியா இருந்தா அந்த கடனை எல்லாம் நீயே கட்டிட்டு என்ன இந்த நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வா, அப்ப நான் உன்னை நம்புறேன். இப்ப நம்ம மந்திரவாதி அண்ணரா சுமனரா அப்படின்னு சொல்லிட்டு யூனாயியோட ஓனரை மறைய வச்சிருப்பாரு இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு இவங்களையும் அந்த மாதிரி மறைய வச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவனுங்க திரும்பி வந்துடுறானுங்க. மந்திரவாதிய பூச்சி, ஏய் நீ என்ன அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவனா, நான் உன்னை இப்பதான் முத முறையா பாக்குறேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ யாரா அந்த பொண்ணுக்கு, நீ என்னடா செய்ய போற அந்த பொண்ணுக்கு பதிலா எனக்கு, நான் உனக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மந்திரவாதி சீட்டு கட்டை எடுக்கிறாரு. எவ்வளவு தருவ, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த சீட்டு கட்டை அப்படியே காட்டுறாரு இவனுங்க முன்னாடி. எல்லாத்தையும் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு கட்டெல்லாம் ஒன்னு சேர்த்துட்டு திரும்பி அப்படியே அடிச்சுட்டே வராரு. அது அப்படியே நோட்டா மாறிடுது. இவனுங்கெல்லாம் ஆச்சரியமா பாக்குறானுங்க. அதான் அவனுங்க முன்னாடி காட்டும் அந்த மனுஷனுக்கு சரியான குஷி, எப்போ எவ்வளவு காசு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையாளுங்க தலைவா, அது ஒரிஜினலா பாரு தலைவா, டெய் சீரியல் நம்பர் எல்லாம் தெரியுது தலைவா, அந்த பணத்தை என்னடா கூடுன்னு சொல்லி கேட்டுனுக்கிறான். அவன் கிட்ட கொடுக்குற அந்த சமயத்துல உனக்கு மந்திர சக்திகள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மந்திர சக்தியா? அப்படின்னு அந்த நோட்டுக்கு கீழே ஒரு திரி மாதிரி வருது. இவர் அந்த திரிய அப்படியே பத்தி விட்டு அந்த நோட்டை மேல தூக்கி அடிக்கிறாரு. அந்த கட்டு அப்படியே மேல பறந்து விடுஞ்சு அப்படியே பண மழை பொழியுதுங்க. வேற லெவலா இருந்துச்சுங்க அந்த சீனை. இப்ப யூனாயியோட மைண்ட் வாய்ஸ், அம்மா நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க,
பண்ணுவீங்கன்னு. காசு அப்படியே வானத்துல இருந்து கொட்டுதுமா, இதெல்லாம் நான் ஒரு கிஃப்டா நினைச்சுக்கவா, நான் கடுமையா வாழ்ற இந்த வாழ்க்கைக்காக ஒருவேளை கடவுளே எனக்காக ஒரு உண்மையான மந்திரவாதி அனுப்பியிருப்பாரோ. இப்ப யூனாயி கையில வந்து ஒரு நோட்டு விழுது, அதை பார்த்துட்டு அப்படியே திருப்பி பாக்குறா, அது ஃபேக் நோட்டு. அதுங்க ஜாலியா பொறுக்கினுக்குதுங்க கீழே, பா எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கின்னு இருக்கும் போது அந்த ஆளோட கையாளு, தலைவா இது சும்மா ஃபேக் நோட்டு, ஏய் சும்மா சொன்ன இருக்காதீங்க பாரு தலைவா, என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கினேன். செம்மடி அடிக்கிறாரு மந்திரவாதிய, அஸ்டே விடுங்கடா இதுங்க மேல அச்சா செத்து கித்து போயிட போறான், இங்க பாருமா அடுத்த முறை நான் வரும்போது உங்க அப்பா எங்க இருக்கிறான்னு என்கிட்ட நீ சொல்ற, இல்லைன்னா உன் கதையே வேற அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு போயிடறான். இப்ப நம்ம யூனாயி அழுதுட்டே இவனுக்கு உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கா, பாத்தியா அவனுங்க எல்லாரையும் நான் சொன்ன மாதிரி மறையா வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யூனாயி நீ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜுக்கு வரியா, நான் உனக்கு மந்திரம் சொல்லித்தரேன், இல்ல என்னாலலாம் வர முடியாது, என்னைக்கும் நான் வரமாட்டேன், இல்ல நீ கண்டிப்பா வரதான் போற, நான் முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லியிருந்தேன் மறந்துட்டியா, நான் உன்னை மந்திர சக்திகள் மூலமா வர வைப்பேன், நீ போயிடு தயவு செஞ்சு நான் பாக்குறதுக்கு திரும்பிலாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு யூனாயி நடக்க ஆரம்பிக்கிறா. ஸ்ட்ரீட் லைட்டு மந்திரவாதி பக்கம் திரும்புது, மந்திரவாதி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அவரு ரொம்ப ஃபீலிங்கா பாட நடந்து போன யூனாயி நின்று அவளும் பாட ஆரம்பிச்சிடுறா. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பாடிக்கிட்டு இருக்க மேல இருந்து அந்த இலைகள்லாம் அப்படியே உழுது, இவங்க ரெண்டு பேர் நிழலும் அப்படியே மேலெல்லாம் போய் டான்ஸ் ஆடிட்டுலாம் வந்துட்டு கீழே ஒன்று சேருது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்கிறாங்க. இப்போ மந்திரவாதியும் பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. யுனாயியோட மைண்ட் வாய்ஸ் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் இந்த மேஜிக் ஷோ முடிஞ்சிருச்சு, அந்த பெர்ஃபார்மன்ஸால என் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, இப்போ அதுக்கு ஒரு முடிவு வந்தாச்சு. இப்போ கிளாஸில் வாதி வந்துட்டு ப்ரீவியஸாக ஒரு பொண்ணு வரலன்னு சொல்லி வாதி கத்திருப்பார்ல, அந்த பொண்ணு ஆக்சுவலி காணாம போயிடுச்சான், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வேற வந்திருக்காங்க, நீங்க யாராவது அவளை பாத்திருக்கீங்களா, அவ எங்க இருப்பான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு பசங்க கிட்ட. சரி ஓகே கைஸ் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. எல்லா பசங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. நாகில் தூக்குப்பத்தொட்டியில ஒரு புக்கு வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பான் இல்லையா, அந்த புக்கை இவ எடுத்து வச்சிருக்கிறத அவன் பாத்துறான். யுனாயும் அதை நோட் பண்ணிடுறா இவன் பார்த்தத. சரி நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டியா, இல்லையே ஏன் கேக்குற, இல்ல நானும் ப்ரிப்பேர் ஆகல. இப்போ நாகில்து என்ன பண்ணுறான், அவன் பேக்கில் இருந்து கட்டுக்கட்டாக புக்கு எடுத்து யுனாயி பக்கத்தில் வைக்கிறான். யுனாயி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்குறான். அவள் வேணான்னு சொல்லிடுறா. பட் இருந்தாலும் நம்ம நாகில்து என்ன பண்ணுறான், அவன் படிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே அந்த பேஜை புரட்டுற மாதிரி அந்த புக்கை சைடில் தள்ளி வைக்கிறான். இப்போ நம்ம யுனாயிக்கும் ஆசை வந்துடுது, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் உன்னோட புக்கில் ஏதாவது ஒரு புக்கை பாரோ பண்ணிக்குவா, நீ யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு புக்கு கொடு, ஆக்சுவலி இன்னைக்கு நான் எல்லா புக்கையும் படிக்கலான் இருக்கேன். இவ்வளோ புக்கையா படிக்க போகிற, ஆமாம் சரி விடு நான் அப்புறம் லைப்ரரிக்கு போகிறேன், நீ வேணா அங்கே வந்து புக்கை பாரோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ரவுடி கேர்ள்ஸ் வந்துடுறாங்க, வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக்கில் ஃபோனை சொருக்கிட்டு லாக் பண்ணுறாங்களாமா கிளாஸில் உட்காந்துக்கிட்டு. ஹே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் உள்ள நிறைய மர்மமான விஷயங்களை நான் உடச்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட யூனாயிக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாகில் தூ போயிட்டா இதுங்க கிட்ட நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நீ லைப்ரரி போகும் போது நானும் வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான் நாகில்தோ அவளுக்கு தெரியாமல். இப்போ அந்த ரவுடி கேர்ள்ஸு அந்த தீம் பார்க்குள்ளே வந்துருச்சுங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு. அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கிளியை பார்த்துருந்துங்க. அந்த கிளியை பார்த்துட்டே பேசு பேசுன்னு சொல்லி அந்த கிளியை டார்ச்சர் பண்ணுதுங்க. அந்த கிளி அமைதியாக இருக்குது, கீ கீன்னு தான் கத்தின்னு இருக்குது, இந்த வாட்டி பேசலாது, அதை குச்சியை வச்சுலாம் டார்ச்சர் பண்ணுதுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மந்திரவாதி அங்கே வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இங்கே லைப்ரரியில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம நாகில் தூ பேசலாம் பேசலாம்னு பாக்குறான், ஆனா அவனுக்கு நர்வஸா இருக்குது. இங்க யூனாயி நோட்ஸ் எழுதி முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும் போது நாகில் தூ இந்தா இந்த நோட்ஸையும் எடுத்துக்கோன்னு சொல்லி அவனோட புக் எடுத்து வைக்கிறான். அவ எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் என் புக் எடுத்து உனக்கு கொடுத்து நீ நிறையா ரேங்க் எடுத்துருவ அப்படின்னு நான் யோசிப்பேன்னு நினச்சியாஹா, ஏ அப்படிலாம் நினைக்கல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு திரும்பி ஹார்ட்டை தொட்டு பார்க்குறான். டொப்பு 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 டொப்புன்னு அடிக்குது, ஆளுக்கு அவ்வளோ பயம், ஆனால் வெளியே காட்டாமல் கெத்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறான், ஏர்பட்ஸை எடுக்கிறான், எடுத்துகிட்டு ஒன்றை மாட்டிட்டு இன்னொன்று யூனாயிக்கிட்ட தரான், யூனாயும் எடுத்து மாட்டிக்கிறான். ஃபோனில் ஒரு பாட்டை போட்டு விடுறான். இப்போ நம்ம யூனாயி எழுதிட்டு இருக்கும் போது அவளோட நோட்டில் ஒரு இலை வந்து விழுகுது. அப்படியே பார்க்குறா அவளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாரும் மறைஞ்சிடுறாங்க, அந்த லைப்ரரியை மறைஞ்சிடுது. பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு இடத்துல இவ இருக்கா. இவளுக்கு பக்கத்தில் நம்ம நாகில்து கிட்டாரோட காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை அப்படி கிட்டாரில் வாட்சி தள்ளுறாப்புல. இதை கேட்டால் அந்தம்மா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்களாமா. அப்புறம் தான் தெரியுது ஆள் பாட்டு பாடுன்னு தூங்கின்னு கனவு காணுகிறார்.
ஆனா எழுப்பி விட்டுறா. சரி நீ வீட்டுக்கு போலையான்னு சொல்லி கேக்குறா. நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே திரும்பி கட் பண்ணி ஓபன் பண்ணா மந்திரவாதி அப்புறம் அந்த ரவுடி கேர்ள்ஸ், அந்த ரவுடி கேர்ள்ஸ் சும்மா இல்லாம அது இதை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்குங்க. மந்திரவாதி செம டென்ஷன் ஆகுறாரு. எல்லாத்தையும் போய் களைச்சு விடுறது உடச்சு விடுறதுன்னு சேஸ்ட பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்ப அவரோட அந்த மேஜிக் புக் எல்லாம் பாத்துட்டு, ஓ இதை வச்சுதான் மேஜிக் எல்லாம் பண்றியான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த புக்கை புடுங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கத்தி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, ஓ இதை வச்சுதான் நீங்களாம் ட்ரிக்கு பண்ணுவீங்களா, ட்ரிக்கு பயங்கரமா பண்ணும்ல, அதுக்கெல்லாம் நிறைய பிராக்டிஸ் வேணும்லான்னு சொல்லி பேசும் போது, அதெல்லாம் ட்ரிக் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் உண்மையான மேஜிக், ஏய் சும்மா சொல்லாதன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ உண்மையாலே மேஜிக் பண்ணுவனா ஒன்னு பண்ணி காட்டேன், உன்னை பத்தின நிறைய ரூமர்ஸ் வருது, நீ ஏதோ மனுஷங்களை மறைய வைப்பியாம, உனக்கு உண்மையாலே என் மேஜிக் பார்த்தே ஆகணுமா, ஆமான்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி அப்ப ஒன்ன வச்சே டெஸ்ட் பண்ணிடலாமா அது ரூமரா இல்லையான்னு சொல்லிட்டு மந்திரவாதி அந்த பொண்ணை பார்த்து சொல்றத அந்த பொண்ணு கண்ணை காட்டினோன்னு இன்னொரு பொண்ணு போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப சம மழை பெய்யுது. நாகில்தூவும் யூனாயும் ஒரே கொடையில வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நாகில்தூ கேக்குறான், நாளைக்கு நீ புக்கை பாரோ பண்ணுவியா லைப்ரரியில அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நாளைக்கு பண்ண மாட்டேன் அதான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப நாளை கழிச்சு பண்ணுவியா, நாளை கழிச்சும் டவுட் தான், அதான் பார்ட் டைம் ஜாபுக்கு போய்கிட்டு இருக்கால அதனால என்னால் முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பா. ஓ நீ பிஸியாக இருக்கியா, சரி அப்போ இந்த வீக்கெண்டில் நம்ம டேட்டுக்கு போகலாமான்னு சொல்லி டப்புன்னு கேட்டுடுறான். அப்போ வைட் ஆங்கிளில் ஒரு ஷாட் வச்சு எடுத்துருப்பானுங்க. சூப்பராக இருந்துச்சு மக்களே. இப்போ நம்ம யூனாயோட மைண்ட் வாய்ஸ், நான் உன்னை டேட் பண்ணா நீ எனக்கு செலவு பண்ணுவேன், நான் உனக்கு செலவு பண்ணணும், நான் அந்த நிலைமையில் இல்லை, நானே நீ வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதை எப்படி நான் உன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை இப்போ நீ திடீர்னு கேட்குற, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த டேட்டிங்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நாகில்த்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. உடனே அவரு சமாளிக்கிறாரு, ஏய் இல்லை சும்மா தான் சொன்னேன், ஓவராலாம் சீன் போட்டுக்காத, சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொடை எடுத்துகிட்டு போயிடறான். இவன் மலையில் நினைச்சிக்கிட்டு இருக்கான். காரில் போய்கிட்டு இருந்தவன் டப்பன்னு நிறுத்தி கொடையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு திரும்பி காரில் ஏறி போயிடறான். இப்போ மந்திரவாதியை காட்டுறாங்க, மேஜிக் ஷோ பண்ணுறதுக்காக தயாராகிட்டாரு. ஒரு மெழுகுவத்தியோட நிழலில் நெருப்பை கொளுத்துறாரு, அங்கே மெழுகுவத்தி எரியுது. ஓ சூப்பராக இருக்கே, அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எரிட மெழுகுவத்தியோட நிழலில் இவர் கத்தியை காமிக்கிறாரு. அந்த கத்தி சூடாகுது, அதை தண்ணியில வச்சோன்னா புகையுது. இப்ப அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை கண்ணை காட்டுறா, அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல இதை நீ நம்புறியோ நம்பலையோ அதோட ரொம்ப முக்கியம், அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிழல்ல இருக்கிற மெழுகுவத்திய கத்திய வச்சு வீசுறான். அந்த மெழுகுவத்தி அணையுது. என்ன பாத்துக்கிட்டு இருக்க, அந்த கத்திய வச்சு அப்ப என் நிழல்ல குத்து, எனக்கு காயாம்படுதா பாக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணு வாய் விட்டுடுது. கேமரா எடுத்துக்கிட்டு இருக்க பொண்ணு என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சிக்னலை கொடுக்குது. இப்ப நம்ம மந்திரவாதி, உனக்கு மந்திர சக்திகள் மேல நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பொண்ணு எனக்கு நம்பிக்கை சுத்தமா இல்லைன்னு சொல்ல இவர் கத்தி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பலூனோட நிழல் இருக்குது. அந்த நிழல் இந்த கத்தி போட்டோன்னா அந்த பலூன் அப்படியே உடையுது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு லைட்டாக ஜர்க் ஆகுது. இப்போ இவர் என்னை பற்றின ரூமர்ஸுக்கு உண்மையாக பொய்யான்னு உனக்கு தெரியணுமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நிழல்கிட்ட கத்தி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. கரெக்டாக கிட்ட போகிற சமயத்தில் இவங்க கிளாஸில் ரீசெண்டாக ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கோம் இல்லையா, அந்த பொண்ணையும் இப்படி தான் பண்ணியான்னு சொல்லி கேட்க நம்ம மந்திரவாதி லைட்டாக ஜர்க் ஆகி நிற்கிறாரு. தென் அதோட நிழலில் கத்தியை வச்சு குத்துற அளவுக்கு கிட்ட போனோன்னே உனக்கும் யூனாயிக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறா. அப்பன்னு பார்த்து அங்கே இடி இடிச்சு கரண்ட் கட் ஆனோன்னே இவர் இதுக்கு மேல என்னால மேஜிக் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அங்க லைட் வெளிச்சம் இல்லாதனால நிழல் இருக்காது இல்லையா, சோ அதனால அவர் அப்படி சொல்லிட்டு அப்புறம் யுனாயி என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை இதுங்க வீடியோ எடுத்துருதுங்க. இப்ப நம்ம நாயில் தூவா காட்டுறாங்க. அவ தான் டேட்டிங்க்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாலே இப்ப எப்படி நான் நாளைக்கு அவ மூஞ்சில முழிப்பேன்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவனோட அப்பா வராரு. பாரு ராசா, நம்ம குடும்பத்துல எல்லாருமே பெரிய ஆளு, குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம்பா, நல்லா படினா. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லைம்மா நம்ம பிள்ளைய என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சரிடா இந்த வாட்டி நிறையா ரேங்க் எடுத்தா உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்குறாருங்க. இவர் யுனாயி பேரை ஐயன்னு சொல்லிடுறாரு. என்னடா கேட்டா, அதுவாப்பா ஐபாடு வேணும்னு கேட்டேன்ப்பா, என்னோட பழைய ஐபாடு ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி சரி நான் உனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம நாயில் தூ ஷோல்டரை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஷோல்டரில் ஏதோ காயம் மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நம்ம யுனாயியை காட்டுறாங்க. நடந்து போயிட்டு இருக்கா ஜோனு, மழை பெய்யுது. அப்போன்னு பார்த்தா அங்கே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி இருட்டாக இருக்குது. இந்த இருட்டில் எப்படிதா போக போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பட்டாமூச்சி பறந்து வந்து லைட்டில் உட்காருது. அது ஒவ்வொரு லைட்டில் போய் உட்கார உட்கார லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவளுக்கு பின்னாடி மந்திரவாதி நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரவுடி கேர்ள்ஸ் கிளாஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறா, காசுக்காக பண்ணுறாளா இல்லை காதலுக்காக பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து நம்ம நாயில்
சித்து, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஒரு பொண்ணு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா, அது ஒன்றும் இல்லைனா ஹில்த்து, ஒரு வியர்டான மந்திரவாதி ஒரு பழைய தீம் பார்க்கில் இருக்கான், அவனை பார்க்கறதுக்காக யூனாகி போகிறான். என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்க, நீ என்ன சொன்னாலும் அதில் கிளியராக ஒரு ப்ரூஃபோட சொல்லுன்னு சொல்லி நாயில்து சொல்கிறான். ஒருவேளை அவளோட க்ரஷ் அந்த மந்திரவாதியாக இருந்தா, இப்போ நாயில்து ஒரு மாதிரி ஸ்டன்னாகி போய் நின்றுறான். ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குல்ல அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது, ஆமாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, உனக்கு அவளை பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் அடுத்த முறை அவளை பற்றி பேசும்போது நீ கண்ணால் பார்த்தா மட்டும் பேசு அப்படி சொல்லிட்டு நாயில்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போன்னு பார்த்து யூனாகி வரா. யூனாகி வந்தோன்னே, என்ன உனக்கும் அந்த மந்திரவாதிக்கும் என்ன கனெக்ஷனு, அவன் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ மந்திரவாதியை பார்க்கறதுக்காக யூனாகி அங்கே போயிட்டு மந்திரவாதியை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. உன்னால் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு, நீ என்கிட்ட பேசுறதுனால பார்க்குறவங்க என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற, தப்பாக நினைச்சுக்கிறாங்களா, அப்படி என்ன தப்பா நினைச்சாங்க சொல்லு, எதுக்கு நீ எனக்காக வெயிட் பண்றன்னு சொன்ன, ஏன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு மந்திரவாதி சொல்றாரு. இதை நாயில்து அங்கிருந்து ரகசியமா கவனிச்சுட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பாரு, ஆல்ரெடி என் வாழ்க்கை வெறுப்பாக போய்கிட்டு இருக்கு, நீ வேற ஏன் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும், எப்படி உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியும், ஒருவேளை போன முறை டூப்ளிகேட்டாக காசு வர வச்சு அந்த மாதிரி அதை நான் பண்ண போறியான்னு. இப்போ மந்திரவாதி சொல்கிறாரு, உனக்கு என்ன தேவைன்னா ஒரு லவ், உனக்குள்ளே இருக்கிற கதையெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆள், நீ எதுவாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளேயே யோசிச்சு 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 நம்ம யூனாகி அவங்க அம்மா கூட மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பா இல்லையா, அதை தான் இப்போ குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம யூனாகி அங்கேருந்து கிளம்பும் போது, நீ யார் கூட பேசணும்னு நினைக்கிறியோ நான் அவங்கள உனக்காக அனுப்பி விடுறேன், நீ அவங்களுக்கு அனுப்பின மெசேஜ்லாம் இன்னும் அவங்க படிக்கவே இல்லை, நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி யூனாகி கேட்க, அண்ணரா சுமனாரான்னு சொல்லிட்டு யூனாகி கழுத்துலேருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறாரு. இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் இதில் இருக்குது, அது அவளோட ஃபோனு தான், அதை இவ பிடுங்க முயற்சிக்கும் போது அங்கே இருக்கிற தண்ணியை தட்டி விட்டுடுறா. அந்த தண்ணி ஒரு பெயிண்டிங் மேலே படறும் போது அந்த இங்க்லாம் இவ மனசில் நினச்சிருப்பா இல்லையா, அவங்க அம்மா கூட பேசினதெல்லாம் அதெல்லாம் டெக்ஸ்டாக வருது. இதை பார்த்துட்டு இவ வியந்து போகிறா. அப்பன்னு பார்த்து இவ ஃபோனில் அனுப்பின எல்லா மெசேஜும் அவங்க அம்மா படிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் நீ எனக்கு செய்கிற, நீ யார் தான்டா, நானா, நான் தான் மந்திரவாதி, நீ போய் சொல்ற, என் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம நாயில்ட்டும் அவன் ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் அந்த தீம் பார்க்கில் பார்த்தா அந்த சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவன் ஷோல்டரை போட்டு சொரிய ஆரம்பிச்சிடுறான். இங்கே நம்ம யூனாகியை காட்டுறாங்க, தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போடுறாங்க, யூனாகி தூங்கிட்டு இருக்கும் போது யூனாகியோட அம்மாவும் அப்பாவும் காரில் திங்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே சின்ன குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க. பயங்கரமாக அழுகுறா யூனாகி. அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினச்சா கூட ஓரளவுக்கு தான் வலிக்கும், ஆனால் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கான்டாக்டில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறா. அப்புறம் கால் பண்ணாமல், அம்மா ஒன்றும் வேணும்ட்டு நம்மளை விட்டுட்டு இருக்கல, அவங்களால இப்போ வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தேத்திக்கிறாங்க. அடுத்த நாள் கிளாஸில் ரவுடி கேர்ள் வந்துட்டு நாயில் தூக்கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் காட்டுறா. இங்கே பாரு மந்திரவாதி சொல்லிக்கிறான், நான் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெக்கார்ட் பண்ணதில் இதுதான் உருப்படியான ஒன்றுன்னு சொல்லி அவங்ககிட்ட காட்டும் போது நாகில்து செம காண்டாயிடறான். இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி பொய்யான இன்ஃபர்மேஷனு இல்லை மற்றவங்கள பற்றி வீடியோ எடுக்கிறதெல்லாம் புச்சு குத்தா எவ்வளோ ஃபைன் கட்டணும்னு தெரியுமா, உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்காதுன்னு சொல்லி செம வெறி ஆயிடுறான். எப்போவுமே இவ தானே எல்லாரையும் இடிச்சுக்கிட்டு இருப்பா, இன்னைக்கு நாயில்து ஒரு இடி இடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யூனாகியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறான், உனக்கு காசு தானே வேணும், நான் காசு தரேன், நீ என்ன பண்ணு ஃபெயில் ஆகிடு, எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இதை கேட்டு யூனாகி அப்படியே ஷாக் ஆகுறான். அதோட எபிசோடு 2 முடியுது. எபிசோட் 3 நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.